ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மூஸாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாபிக் உள்ள வரப்போலாம். ஹை பாசிட்டிவ்ஸ் ஆஃப் பைபோலார் டிஸார்டர், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் ரீதியாக ஒரு மன ரீதியாக கொஞ்சம் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா, அதான் பைபோலார் மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படிதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டாம்ப் அவுட் ஸ்டிக்மான்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிக் அந்த பிளேலிஸ்டோட மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இது மாதிரி டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன ஜாபுக்கு போகலாம், அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் திறமை இருக்குது, ஓகேங்களா, ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி நம்ம பதிவு இருக்கும். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபைவ் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் பைபோலார். ஓகேங்களா, இந்த ஆர்டிகல் வந்து எத்தனை எத்தனை பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பைபோலார் ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக படிங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். நானும் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதில் டொனேட் பண்ணுறதுனாலும் டொனேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு இல்லை, உங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் மேனு இல்லை என்டர்பிரினர்ஷிப் இல்லை எந்த பர்சனாக இருந்தாலும், ஓகேங்களா, நீ உங்களுக்கு வந்து டொனேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டொனேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ பெனிஃபிட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த் அண்ட் மோர் ஸ்டெல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா, இது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அது கண்டுபிடிக்க வைக்குது. ஓகேங்களா, பைபோலர்ன்றது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்க வைக்குது. யாருமே சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் கை கால் தான் வந்து உதவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பூஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் ஐடென்டிஃபை பண்ண வைக்குது. ஓகேங்களா, ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஓகேவா கொஞ்சம் முன்னுக்கு வந்துடலாம். ஆனால் நீங்கள் வந்து போராடி தான் ஜெயிக்க முடியுது உங்களால், அப்போனா உங்களோட சக்ஸஸ் வந்து சாதாரணமாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தருது. அதான் இட் இஸ் ஏ ஃபைட்டர் அண்ட் சர்வைவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து எந்த விஷயமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடச்சா அதோட பலனும் அதிகமாக இருக்கும், அதோட இதுவும் கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக நான் சொல்கிறேன், ஒருத்தவங்க வந்து நார்மல் பர்சன் வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் வின் பண்ணிடுறாங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. இதே ஒரு டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ், ஏதோ ஒரு கை கால் வீக்கமாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஊனமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து போய் ஜெயிச்சாங்களாம். ஓகேங்களா, அதை பற்றி ஒரு ஹிஸ்டியை ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஹிஸ்டியை மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஓவரால் ஹெல்த்து. ஓகேங்களா, இது வந்து நம்ம இப்படி இருக்கிறதால உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், ஐயோ நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெல்த்தை பராமரிக்க இதுவே உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றது வந்து எல்லாமே வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டெலாம் சாப்பிட தேவையில்ல அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். ஓகேங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே எதாச்சும் படிப்பீங்க, ஆர்டிக்கல் இல்லை யூடியூப்பில் பார்ப்பீங்க, இல்லை எந்த கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பெரியவங்க சொல்லலாம், இல்லை அதை யார் வேணாலும் சொல்லலாம். ஈட் பண்ணுறத வந்து சாப்பிட்றத வந்து ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாமல் கம்மி பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா, ஹெல்த்தியான ஃபுட்டு மில்க்கு எக்கு, அதுக்கப்புறம் வந்து கீரை வகைகள் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸும் பண்ணுவாங்க, ஸ்லீப்பும் அவங்க கேர் பண்ணிப்பாங்க. சில பேர்லாம் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஓகேங்களா, ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து சாதாரணமாக இது மாதிரி இருந்துச்சுன்னா குறைஞ்சது 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் தூங்கினா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பைபோலார் இருந்துச்சுன்னா அப்படி தூங்கினா நல்லது, 7 மணி நேரம் 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் தூங்கினா நல்லது. எக்ஸசைஸாக தூங்குறதும் தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் இது மாதிரி தூங்கிக்கோங்க. ஓகேங்களா, இட் கிவ்ஸ் யூ எம்பத்தி ஃபார் தி பீப்புள். எம்பத்தினா ஹெல்ப் பண்ண வைக்குது. ஓகேங்களா, இப்படி இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஒரு காட் கிஃப்டட் பர்சன் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, காட் வந்து நிறைய சோதிக்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறைய தரப்போகிறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி சோதனைலாம் வைக்கிறாரு. ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கணும். இட் கிவ்ஸ் யூ எம்பத்தி ஃபார் அதர் பீப்புள். ஓகேங்களா, நீங்களாம் அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுவீங்க பீப்புளை. ஓகேங்களா, பொறாமப்பட மாட்டீங்க, எதுக்கும் எந்த விஷயத்தையும் பொறாமப்பட மாட்டீங்க, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருப்பீங்க. ஓகேங்களா, ஆனால் அதுமாரி இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு பிடிக்காது. ஓகேங்களா, இது கிவ்ஸ் யூ எம்பத்தி ஃபார் தி பீப்புள். ஓகேங்களா, எம்பத்தி அன்கண்டிஷனல் லவ்வில் தர வைக்கும். ஓகேங்களா, எம்பத்தியாக இருக்க வைக்கும். ஓகேங்களா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, உங்களை பார்த்துக்கோங்க, நீங்கள் சொந்த காலில் நில்லுங்க, உங்கள் கையால் உழைங்க. ஓகேங்களா, உங்களால் முடியாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா, இது நீங்கள் இருக்கிறதா வந்து இப்படிமாரி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க.
இல்லை மற்றவங்க யாராச்சும் சொல்கிறதா இருந்தால் நார்மல் பிரச்சனை இதுதான் உன்னால் முடியும் இதான் நீ செய்யணும் இதான் உன்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்க, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு அவங்களே தான் கண்டுபிடிப்பாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஓகேங்களா. ஹெல்த்து ஹெல்த்தை நீங்களே பார்த்துப்பீங்க, பார்த்து பார்த்து சாப்பிடுவீங்க ஓகேங்களா. நான்வெஜ்னா கூட ரொம்பவே வந்து ஃபேட்லாம் சாப்பிடாமல் நிறைய இது பண்ணாமல் ஓகேங்களா, நல்ல நல்ல ஃபுட்டை சாப்பிடுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஸ்லீப் பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க, மெடிடேஷன் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து இது ஹெல்ப்ஸ் டு உங்களோட ரியல் ஃப்ரெண்ட் யாருன்னு அப்படின்னு கண்டுபிடிக்க வைக்கும் ஓகேங்களா. இப்போ நாலு பேர் கெத்தாக இருந்தால் நான் எத்தனை பேர் வேணாலும் சுற்றுவாங்க ஓகேங்களா. கொஞ்சம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பழகிறது வந்து கொஞ்சம் கம்மி பெறதாக இருப்பாங்க ஓகேங்களா. அதுவே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா, அதுவே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட ரியல் ஃப்ரெண்டை யாருன்னு வந்து அது கண்டுபிடிக்க வைக்கும் ஓகேங்களா. இப்படி இருந்தால் தான் கஷ்டத்தில் யார் உதவுறா ஓகேங்களா, உங்களோட ரியல் ஃப்ரெண்டு யார் அப்படின்ட்டு ஓகேங்களா. இப்போ சாதாரணமாக இப்போ ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறதும் நல்லது தான், இல்லை இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான், அது நீங்கள் எடுத்துக்கிற மைண்ட் செட்டும் உங்களோட ஆட்டிடியூடு பொறுத்து இருக்குது ஓகேங்களா. அதுக்காக வந்து ரியல் ஃப்ரெண்ட் யாரும் கண்டுபிடிக்க வைக்கும் ஓகேங்களா ஓகேங்களா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஓகேங்களா, எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டுலாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, உங்கள் அப்பா அம்மாவே இருந்தாலும் எத்தனை வயசு வரைக்கும் பார்த்துட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு கூட சோறு போடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக வந்து நம்ம இப்படி இருக்கோம், நம்மளால தான் நம்ம கை காலால் தான் உழைக்க முடியும், நம்ம செல்ஃபாக தான் சஸ்டெயின் பண்ணி நிற்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தரும் ஓகேங்களா. அதனால் வந்து பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கேரிங்காக பாருங்கள், ஆனால் வந்து ரொம்ப கேரிங் தராதிங்கன்னு சொல்கிறேன். இது மாதிரி பைபோலார் உங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தால் அவங்களோட பேஷன் என்ன, எப்படி கண் எப்படி தட்டி தடுமாறி தூக்கி நிற்க வச்சலான்ட்டு நிற்க வச்சுருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களோட வெற்றி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இட் கிவ்ஸ் யூ ஹெல்ப் எபிலிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் ஓகேங்களா, அதர்ஸ் வேறு பீப்புள்ஸை கூட ஹெல்ப் பண்ண வைக்குது ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இல்லை வேறு ஏதாச்சும் பீப்புள்ஸ்க்கு வந்து அன்கண்டிஷனாக லவ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதோட மற்றவங்கள நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க ஓகேங்களா. அது மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சியில் அதிகமாக இருக்கும், எம்பத்தியில் அதிகமாக இருக்கும். எம்பத்தினா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனாக லவ் பண்ணணும், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஓகேங்களா. அப்போனா நீங்கள் யார் ஸ்பெஷல் பர்சன் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டிவேஷன் தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸ்டடி வீடியோஸு, பிஸ்னஸ் ஐடியாஸு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி பற்றி வரும், ஃபோனை பற்றி வரும், எல்லாத்தையும் பற்றியும் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் ஓகேங்களா. பிடிக்காமல் இருக்காது, நம்ம பிடிக்கும் நம்புகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிட்டு ஓகேங்களா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.